நடிகர் பிரகாஷ் ராஜ் எந்த அளவிற்கு சினிமாவில் பிஸியாக இருந்து வருகிறாரோ அந்த அளவிற்கு அரசியல் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவதில் ஆர்வம் உள்ள ஒருவராக விளங்கி வருகிறார். அதிலும் குறிப்பாக பாஜக அரசை நடிகர் பிரகாஷ் ராஜ் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வருகிறார். இந்நிலையில் இந்தியாவின் கனவு திட்டமான சந்திரயான் 3 நாளை ஆகஸ்ட் மாதம் 23 நிலவில் தரையிறங்கும் என இஸ்ரோ ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனை விமர்சிக்கும் விதமாக நடிகர் பிரகாஷ் ராஜ் தனது டுவிட்டர் பக்கத்தில் விக்ரம் லேண்டர் மூலம் எடுக்கப்பட்டு நிலவில் இருந்து பூமிக்கு வந்த முதல் படம் என தேநீர் ஆற்றும் நபர் ஒருவரின் படத்தை பகிர்ந்திருந்தார். இந்த போட்டோ சமூக வலைதளங்களில் பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த சர்ச்சைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரகாஷ் ராஜ் வேறொரு பதிவினையும் வெளியிட்டிருந்தார். அதில், நான் ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டது ஒரு பழைய ஆம்ஸ்ட்ராங் காலத்து ஜோக், அதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று கேட்டுள்ளார். இருப்பினும் இந்த சர்ச்சை ஓயாத நிலையில் புதிய சிக்கல் ஒன்று பிரகாஷ் ராஜிற்கு வந்துள்ளது. அதாவது, சந்திரயானை கேலி செய்ததற்காக அவரை கைது செய்ய வேண்டும் என கோரி ஸ்ரீராம் சேனை ஊழியர்கள் போலீசாரிடம் தற்போது புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த மாதிரி நியூஸ் கண்டிப்பா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.